தம்பி டீ இன்ன வரல. ஹலோ இஞ்சி டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து சைத்தான். சைத்தான் படத்துல வந்து மியூசிக் டைரக்டரான இப்போ ஹீரோவா இருக்க விஜய் ஆண்டனி சார் தான் நடிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஹீரோவாகி நடிக்கிற ஹீரோங்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவர் தான். ஏன்னா இவர் கொஞ்சம் நல்லா நடிக்கிறாரு, மியூசிக்கும் நல்லா போடுறாரு. இந்த படத்துல கூட பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரி ஆக்டிங் வந்து விஜய் ஆண்டனி இந்த படத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து என்ன ஜானர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் ரொமான்டிக் த்ரில்லர், இதுதான் ஜானர். இதில் வந்து காமெடி இருக்குமா, பாட்டு இருக்குமா, குத்துப்பாட்டு, அப்புறம் வேற என்ன நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நினச்சி போய் நார்மல் தமிழ் படம் பார்க்குற மாதிரி பார்த்தாலும் இதில் இருக்காது. நார்மல் தமிழ் படம் மாதிரி சில ஆக்ஷன்லாம் வருது எண்டில், ஆனால் அந்த மாதிரி நினச்சி இதில் போயிடாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு த்ரில்லர். இது த்ரில்லர் நல்லா இருக்கு இந்த படத்தில். காமெடி இருக்குமா அந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்தீங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி ஆகணும் சிரிக்கணும்னு நினச்சி போனால் நடக்காது. இதில் காமெடி சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். படம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடுது, முடிஞ்சது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்குது, ஹாரர் மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஃபுல் த்ரில்லிங்காக போகுது நமக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கதை இன்னும் ரெண்டு மூணு கதையை சேர்த்த மாதிரி இருக்குது. நம்ம யோசித்த கதையை மீறி ஒன்று உள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. அதுதான் நம்ம என்னடா இதெல்லாம் சேராமல் இருந்தால் இன்னும் கூட நல்லா இருக்குமோன்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேணாமா யோசிக்கிறவங்களுக்கு பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல த்ரில்லிங் மூவி. இப்போ இருக்க ஜானரில் த்ரில்லர் ரொம்ப வர்றது இல்லை, வர த்ரில்லரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தை பாருங்கள், என்னோடய இதை லைக் பண்ணுங்கள், அதாவது ரிவ்யூ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி.